தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம் தமிழ்ச்சோலையானது பிஜிடிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் நம்ம நடத்திட்டுருக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 12/12/2021 அன்று ஒரு முழு மாதிரி தேர்வு ஒன்று நம்ம நடத்திருக்கிறோங்க. நம்ம மொபைல் அப்ளிகேஷனில் தான் இந்த தேர்வு நடத்திருக்கிறோங்க. அடுத்து நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான பயிற்சி வகுப்பு நம்ம விரைவில் தொடங்க இருக்கிறோம். மிக தரமான பயிற்சி வகுப்பாக இந்த வகுப்பு இருக்கும். கண்டிப்பாக இந்த வகுப்பு உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோங்க. இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறது நாற்கவிராச நம்பி இயற்றிய அகப்பொருள் விளக்கம். இந்த நூலில் இருந்து சில செய்திகளை நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக 5 உரிய கருப்பொருள்கள் பார்க்க போகிறோங்க. இந்த காணொளியில் நம்ம பார்வை மாற்றுத்திறனாளி மாணவர்கள் நண்பர்களுக்காக இந்த காணொளி நம்ம பதிவிடுறோம். அவங்க இதை 1-word டைப்பில் செவிமடுக்கிற மாதிரி இந்த காணொளி இருக்கும். மற்ற நண்பர்களுக்கும் இது நிச்சயம் ஒரு ரிவிஷன் பண்ணிக்கிற மாதிரி கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நம்ம காணொலிக்குள்ளே போகலாங்க. 5 கருப்பொருள்களில் முதலாவதாக நம்ம குறிஞ்சி நிலத்திற்குரிய கருப்பொருள் பார்க்கலாங்க. அதற்கு முன்னதாக அகப்பொருள் விளக்கம் நமக்கு கருப்பொருள்கள் எத்தனை அப்படின்னு சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா 14 சொல்லுதுங்க. அதாவது தெய்வம், உயர்ந்தோர், அல்லோர், பறவை, விலங்கு, ஊர், நீர், பூ, மரம், உணவு, பறை, யாழ், பண், தொழில் அப்படின்ட்டு 14 கருப்பொருள்கள் சொல்லுதுங்க. 6 உயர்ந்தோர், அல்லோர், புல், விலங்கு, ஊர், நீர், பூ, மரம், உணா, பறை, யாழ், பண், தொழில் என கரு ஈர் 7 வகைத்து ஆகும் அப்படிங்கிறது நிற்பாங்க. இப்பொழுது நம்ம 5 கருப்பொருள்களை ஒவ்வொன்றாக சொல்லலாம். முதலில் குறிஞ்சி நிலத்திற்குரிய கருப்பொருள்கள் சொல்லுவோம். சரிங்க, குறிஞ்சி நிலத்திற்குரிய தெய்வம் முருகன். இதை பாடலில் சொல்லும்பொழுது சேய் அப்படின்னு சொல்லுவாங்க. உயர்ந்தோர் பொறுப்பன், வெற்பன், சிலம்பன், குரத்தி, கொடிச்சி. அல்லோர் குறவர், காணவர், குரத்தியர். புல் அதாவது பறவை, குறிஞ்சி நிலத்திற்குரிய பறவை கிளி, மயில். விலங்கு புலி, கரடி, யானை, சிங்கம். ஊர் சிறுகுடி. நீர் அருவி நீர், சுனை நீர். பூ வேங்கைப்பூ, குறிஞ்சிப்பூ, காந்தல் பூ. மரம் சந்தனம், தேக்கு, அகில், அசோகு, நாகம், மூங்கில். உணவு மலை நெல், மூங்கிலரிசி, தினை. பறை தொண்டகப்பறை, யாழ் குறிஞ்சி யாழ், பண் குறிஞ்சிப்பண். தொழில் வெறியாடல், மலை நெல் விதைத்தல், தினை காத்தல், தேனெடுத்தல், கிழங்கு அகழ்தல், அருவி நீராடல், சுனை நீராடல். இப்போ இதெல்லாம் குறிஞ்சி நிலத்திற்குரிய கருப்பொருள்கள்ங்க. இது இப்போ நம்ம பார்த்தோன்னா புலி, கரடி, யானை, சிங்கம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, விலங்கு. இதை நீங்கள் பாடலில் நூற்பாலை படிக்கும் பொழுது அதில் என்ன மாதிரி கொடுத்துருப்பாங்கன்னா மரப்புலி, குடாவடி, கரையடி, சீயம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்கங்க. குடாவடினா வளைந்த அடியை உடைய கரடி, கரையடினா உரல் போன்ற கால்களை உடைய யானை, சீயம்னா சிங்கம். இந்த மாதிரி நூற்பாலை கொடுத்துருப்பாங்கங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாலை நிலத்திற்குரிய கருப்பொருள்கள் பார்க்கலாம். பாலை நிலத்திற்குரிய கருப்பொருள்களை முதலாவதாக தெய்வம் துர்க்கை நமக்கு தெரியும். அதை நூற்பால கன்னி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. உயர்ந்தோர் விடலை, காளை, மீளி, எயிற்றி. அல்லோர் எயினர், எயிற்றியர், மறவர், மரத்தியர். பறவை புறா, பருந்து, எருவை, கழுகு. விலங்கு சென்னாய். ஊர் என்ன? குறும்பு. நீர் என்ன? நீரில்லா கிணறு. பூக்கள் குராம்பு, மராம்பு. மரங்கள் பாலை, உழிங்கை, ஓமை, இருப்பை. உணவுங்க வழிப்பறி, அதாவது வழிப்பறி கொள்ளைதானே, வழியிற் பறித்த பொருள், பிற ஊர்களில் கொள்ளையிடப்பட்ட பொருள்கள். பறை துடிப்பறை, யாழ் பாலைநிலத்திற்குரிய யாழ் பாலை யாழ், பாலைநிலத்திற்குரிய பண் பஞ்சுரப்பண், பாலை நிலத்திற்குரிய தொழில் போர் செய்தல், சூறையாடுதல். அடுத்ததாக நம்ம முல்லை நிலத்திற்குரிய கருப்பொருள்கள் பார்க்கலாம். முல்லை நிலத்திற்குரிய தெய்வம் திருமால். உயர்ந்தோர் குறும்பறை நாடன், தோன்றல், மனைவி, கழத்தி. அல்லோர் இடையர், இடைச்சியர், ஆயர், ஆய்ச்சியர். பறவை காட்டுக்கோழி. முல்லை நிலத்திற்குரிய விலங்கு மான், முயல். முல்லை நிலத்திற்குரிய ஊர் பாடி. முல்லை நிலத்திற்குரிய நீர் குறிஞ்சுனை நீர், கான்யாற்று நீர். முல்லை நிலத்திற்குரிய பூக்கள் முல்லைப்பூ, குள்ளைப்பூ, தோன்றிப்பூ, பிடவம்பூ. முல்லை நிலத்திற்குரிய மரங்கள் கொன்றை, காயா, குருந்தம். முல்லை நிலத்திற்குரிய உணவு வரகு, சாமை, முதிரை. முல்லை நிலத்திற்குரிய பறை ஏறுகோட்பறை. யாழ் முல்லை யாழ்,
பண், சாதாரிப்பண். உள்ளெழுத்திற்குரிய தொழில்கள்னு பார்க்கும் பொழுது சாமை விதைத்தல், வரகு விதைத்தல், அவற்றின் களை கட்டல், அரிதல், கடாவிடல், கொன்றை குழலூதுதல், மூவினம் மேய்த்தல், கொள்ளேறு தழுவல், குறவை கூத்தாடல், காண்யாறு ஆடல், அதாவது காட்டாறு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மருத நிலத்திற்குரிய கருப்பொருள்கள். மருத நிலத்திற்குரிய தெய்வம் இந்திரன், உயர்ந்தோர் ஊரன், மகிழ்னன், கிழத்தி, மனைவி. இந்த கிழத்தி மனைவி என்பது முல்லை நிலத்திற்குரிய உயர்ந்தோர்லேயும் வரும், மருத நிலத்திற்குரிய உயர்ந்தோர்லேயும் வரும். அடுத்து மருத நிலத்திற்குரிய அல்லோர்னு பார்க்கும் பொழுது உழவர், உளத்தியர், கடையர், கடைச்சியர். பறவைகள்னு பார்க்கும் பொழுது மருத நிலத்திற்குரிய பறவைகள் வண்டானம், மகன்றில், நாரை, அன்னம், பெருநாரை, கம்புள், குருகு, தாரா. மருத நிலத்திற்குரிய விலங்கு எருமை, நீர்நாய். மருத நிலத்திற்குரிய ஊர்கள் பேரூர், மூதூர். மருத நிலத்திற்குரிய நீர் ஆற்று நீர், கிணற்று நீர், குளத்து நீர். பூக்கள் தாமரைப்பூ, கழுநீர்ப்பூ, குவளைப்பூ. மருத நிலத்திற்குரிய மரங்கள் மருதம், வஞ்சி, காஞ்சி. மருத நிலத்திற்குரிய உணவு சென்னல் அரிசி, வெண்ணல் அரிசி. மருத நிலத்திற்குரிய பறை நெல்லரியினை, மணமுழவு. அடுத்து மருத நிலத்திற்குரிய யாழ் மருத யாழ், பண் மருதப்பண். தொழில் விழாச்செய்தல், வயற்களை கட்டல், நெல்லறிதல், கடாவிடுதல், குளம் குடைதல், புதுநீர் ஆடல். சரிங்க, அடுத்ததாக நெய்தல் நிலத்திற்குரிய கருப்பொருள் பார்க்கலாங்க. நெய்தல் நிலத்திற்குரிய தெய்வம் வருணன், உயர்ந்தோர் அப்படின்னா சேர்ப்பன், புலம்பன், பரத்தி, நுழைச்சி. அடுத்து அல்லோர் பார்க்கும் பொழுது நுழையர், நுழைச்சியர், பரதர், பரத்தியர், அளவர், அளத்தியர். பறவை கடற்காகம், விலங்கு சுறாமீன். ஊர் பாக்கம், பட்டினம். நீர் உவர்நீர், கேணி, கவர்நீர். பூக்கள் நெய்தர்பூ, தாழம்பூ, முண்டகப்பூ. அடுத்து மரங்கள் புன்னை, புன்னை மரம், ஞாழல் மரம். அடுத்தது பார்த்திங்கன்னா உணவு மீனும் உப்பும் விற்று பெற்ற பொருள் பண்டமாற்று. பறை மீன்கொட்பறை, நாவாய் பம்பை, நாவாய்ங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா யாழ் விளறி யாழ், பண் செவ்வழிப்பண். தொழில் பார்த்தோம்னா மீன் பிடித்தல், உப்பு உண்டாக்கல், உப்பு விற்றல், மீன் உணக்கல், அவற்றை உண்ண வரும் பறவைகளை ஓட்டுதல், கடலாடல். இப்போ நம்ம ஐந்து நிலத்திற்கும் உரிய கருப்பொருள்கள் இதில் நம்ம பார்த்துருக்கோம். நிச்சயம் இது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா மிகுந்த ஒரு பயனுள்ள ஒரு காணொளியாக தான் இருக்குங்க. அந்த நெய்தல் நிலத்திற்குரிய பறை அப்படின்னு சொல்லும்பொழுது மீன்கோட்பறை நாவாய் பம்பை அப்படின்னு கொடுத்துருக்காங்க, நாவாய் பம்பை அப்படின்னு. சரிங்க, ஐந்து நிலத்திற்குரிய கருப்பொருள்கள் நம்ம பார்த்துருக்கோம். இந்த காணொளி கண்டிப்பாக அனைவருக்குமே மிகுந்த பயனுள்ள ஒரு காணொளியாக இருக்குங்க. நீங்கள் தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலையை பார்த்துட்டு வாங்க. நம்ம காணொளி குறித்த உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி, வணக்கம்.